ஹலோ ட்ரேடர்ஸ், ஐ எம் விடி. ஸோ நாளைக்கு அந்த மார்க்கெட் ஒரு கேப் டவுனில், அதுவும் ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக வந்து வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி ஈஸியாக எப்படி ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் ஆப்ஷன் பையிங்கில். ஸோ இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் ஆல்சோ, ஓகேங்களா, மிட் கேப் எக்ஸ்பிரி ஆல்சோ, நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம், ஓகேங்களா, நம்ம ட்ரேடிங்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஷியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், ஃபண்டமெண்டலி வந்து கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து ஒரு 1% கிட்ட நெகட்டிவில் தான் ஷோ ஆகிட்டுருக்கு அக்டோபர் 2 பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 800 பாயிண்ட்ஸ், ஓகே, நியர் வந்து ஒரு 2.5% வந்து ஒரு 2% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இது வந்து 8 o'clock மார்னிங் வந்து ஒரு 8 o'clock கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து ரத்த கலையாக இருக்கா இல்லை வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டாக இருக்கான்றது, பிகாஸ் வந்து நமக்கு வந்து ஈரான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர் பதற்றம் இருக்குது, ஓகேங்களா, அதாவது வார் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பரவலாக நியூஸஸ் எல்லாத்துலேயும் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதனால் வந்து அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா வந்து நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வை மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதர்வைஸ் மற்ற மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், ஏஷியன் மார்க்கெட்டில் குளோபல் லெவலில் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளாட்ஸில் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 8 o'clock நாளைக்கான மார்க்கெட் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவில் ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்குது இல்லை வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வித் நியூஸஸோட அப்டேட் பண்ணுறேன். அது வந்து ஃப்ரீயான ஒரு டெலிகிராம் சேனல் தான். விருப்பப்பட்டவங்க அந்த லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நான் லிங்க் வந்து கீழே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஓகே. அண்ட் தென் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் வந்து இருந்தால் ஏதாச்சும் ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எம் ஸ்டாக் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து ஃப்ளாட் 0 rupees தான். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை அதிகமாக ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து அந்த மாதிரி 0 ப்ரோக்கரேஜ் வந்து நான் வந்து அதை மாதிரி ஏதாச்சும் தேடிட்டுருக்கேன்னா கீழே இருக்கிற லிங்க் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆல்சோ கிடைக்கும். ஸோ நான் எந்த ஒரு இதையும் நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து அது வந்து கொடுக்குறேன். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓகே. நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் மேஜர் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸோ எப்படி வந்து வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி அழகாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். ஸோ 52,000 நியர் 53,000 தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அப்படி தான் சொல்லி ஆகணும், பிகாஸ் வந்து அந்த 20 pointsங்கிறது பெரிய ஒரு டிஃபரன்சியேஷன்ஸ் இல்லை. ஸோ தட்ஸ் இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 55 pointsவந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் நமக்கு வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் முடிஞ்சிருக்கு. பட் நீங்கள் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் வந்து நம்ம நெகட்டிவ் ஆச்சா லாஸ்ட் மார்க்கெட் கிட்டே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டை தான் நமக்கு வந்து ஷோ ஆச்சு, ஓகேங்களா. ஓகே, லட்சம் நமக்கு வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் இப்போ வந்து 52,000 நியர் 800 வந்து 52,980 வந்து நமக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. 53,150 ஒன்ஸு நமக்கு இந்த 53,150 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ பிகாஸ் வந்து இந்த 53,000 இங்கே நான் வந்து ஒரு ஜோன் மார்க் பண்ணுறேன், கவனமாக பாருங்கள், இந்த ஜோன் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுன்னா தயவு செஞ்சு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, பிகாஸ் நமக்கு ஃப்ளாட் மார்க்கெட்டாக நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, பிகாஸ் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் நிறைய ஓவர் ட்ரேட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 52,980 வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் ஆயிருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகலாம், அகெயின் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு 52,840 வரைக்கும் அகெயின் வந்து ஒரு டவுன் வரலாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு சைட்வேஸாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது தான் என்னோடய
பெஸ்ட் ஆப்ஷனாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சஜஷன்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு எஜுகேஷனலாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸோடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, 53,150 பிரேக் ஆகுனா மட்டும் நமக்கு வந்து அப்டன்க்கு நமக்கு வந்து மேல் நோக்கி போகிற வாய்ப்புகளாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 53,150, ஒன்ஸ் இது பிரேக் பண்ணுது அப்படின்னா 53,430 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை நமக்கு இது வரைக்கும் போகுது அப்படின்னா 53,000 நியர் 730 வரைக்கும் நமக்கு வந்து மேல் நோக்கி போகிற வாய்ப்புகளை தான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டூ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும், 53,150 அண்ட் தென் 53,430. ஒன்ஸ் இது பிரேக் ஆகுனா 53,730 வரைக்கும் மேல் நோக்கி போகிற வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். அது அதர்வைஸ் நமக்கு வந்து ஒருவேளை நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ இந்த 52,850 பிரேக் பண்ணால் மட்டுமே நமக்கு வந்து ஃபர்தராக வந்து 52,000 நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து 600 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகளாக தான் நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்க டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஹவர்லி டைம் ஃப்ரேம் இல்லையா, 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ தட்ஸ் வே நம்ம வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே இட் வில், இது வந்து ஒருவேளை டவுன் சைடில் வருது நமக்கு வந்து நமக்கு ஃபேவராக வருது, இந்த மாதிரி குளோபல் நியூஸஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு வர ஃபண்டமெண்டலி நமக்கு வந்து டவுன் வருது அப்படின்னா 52,620 வரைக்கும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ அதையும் ஒன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா 52,000 அரௌண்ட் வந்து 400 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும். இல்லை ஃபர்தராக இது வந்து மேபி நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பெரிய குளோபல் நியூஸஸ், அதாவது குளோபல் லெவலில் மேபி எல்லா மார்க்கெட்ஸும் ஏஷியன் மார்க்கெட்டாக இருக்கலாம், யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம், அண்ட் தென் யூரோப்பியன் மார்க்கெட்ஸாக இருக்கலாம், ஸோ இதெல்லாமே டவுன் சைடில் வருதுனால ஒரு பெரிய ஃபால் வந்து இம்பாக்ட் இருக்குன்னா அந்த இம்பாக்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அரௌண்ட் வந்து 52,000 வரதுக்கான வாய்ப்புகளாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பிகாஸ் வந்து இந்த 1,000 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சாதாரணமாக நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலே நமக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் இறங்கும், நமக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்க்கும்போது ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஸோ இது 100% இந்த மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்றனால. ஸோ நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸோட உங்களுடைய ஓன் அனாலிசிஸோட இதை கம்பேர் பண்ணி ஸோ உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே ரைட், இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வந்து ஏதாச்சும் நியூஸஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டி சைட்ஸில் நம்ம நிஃப்டி பக்கம் போகலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25,800 கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னப்பா ரிசல்ட்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போர்ட் ஜோன் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து இப்போது 25,800 கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,862 25,740 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கான மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுதுன்னா, ஸோ இந்த சைட் வைஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், இது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா, ஸோ சம்திங் நமக்கு வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து அப்பர் டவுன் சைடில் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு டவுன் சைடில் ஃபால் ஆகுது அப்படின்னா, இந்த 25,740 பிரேக் ஆகுதுன்னா ஃபர்தராக நமக்கு வந்து 25,600 சாலிடாக நமக்கு வந்து டவுன் சைடில் வரதான வாய்ப்புகளாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஒன்ஸ் இது வந்து இதையும் பிரேக் ஆகுது ஓகே அப்படின்னா 25,460 வரைக்கும் வரலாம். ஒன்ஸ் மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அரௌண்ட் இந்த ரேஞ்சே வந்து மேஜர் சப்போர்ட் தாங்க, நமக்கு வந்து 25,450 வரைக்கும் வரதான வாய்ப்புகளாக தான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் டவுன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, பிகாஸ் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஒரு 350 பாயிண்ட்ஸ் பக்கம் வரலாம். ஃபர்தராக வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் ஒரு பெரிய லெவலில் ஃபால் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து 25,300 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபர்தராக இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் ஃபர்தராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றின அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் மூலமா. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டையும் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டிகேட்டர்ஸாக இருக்கலாம், நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்தராக நமக்கு வந்து 25,000
860 ஒன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா 26,000 வரைக்கும் நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுனா வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஓகே, ஒன்ஸ் அதையும் பிரேக் ஆகுதுன்னா 26,140. ஸோ ஒன்ஸ் அதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா 26,300 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அப்கமிங் டேஸ்க்கு. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ என்ன பொறுத்தவரை நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் ஒரு ஜோன், ஒரு ஸ்மால் ஜோன் வரைகிறேன். ஸோ அந்த ஜோன் வரைக்கும் உங்களால் பொறுக்க முடியுமான்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவசரம் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவசரம், மார்க்கெட் ஜஸ்ட் அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளும் டைம் கொடுக்க மாட்டாங்க, 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளும் டைம் கொடுக்க மாட்டாங்க, உடனே என்ட்ரி ஓவர் ட்ரேடு. ஸோ இதில் தான் நிறைய பேர் வந்து பணத்தை இழக்கிறாங்க. ஸோ கிரீடு பேராசை, எங்கே மார்க்கெட் மேலே போயிட்டு போகுது, எங்கே கீழே வந்துட்டு போகுது வேக வேகமானுட்டு ஓவர் ட்ரேட் பண்ணி லாசஸ் பண்ண தான் மிச்சம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஜோன் போட்டிருக்கேன் பாருங்கள், 25,860 நியர் 740 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகுதுன்னா ஸோ அந்த ட்ரேட் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் வந்து இந்த ரேஞ்சில் சைட் வைஸில் நமக்கு வந்து ஃப்ளாட் மார்க்கெட்டாக முடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இதில் பிரேக் அவுட் அப்பா டவுன்ஸில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு. ஸோ நாளைக்கு மண்டே அப்படிங்கிறனால மிட் கேப்பில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒன்ஸ் அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்ஸ் நம்ம அதை வந்து செக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ 13,000 நியர் நமக்கு வந்து 300 கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங்ஸ் வந்து இருக்குங்க. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வைக்கணும். க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்து ஸ்ட்ராங்காக நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மேல் நோக்கி போன வாய்ப்புகளாக நான் வந்து பார்க்குறேன். ஒன்ஸு இந்த ரெசிஸ்டன்ஸில் நமக்கு வந்து ஒரு சைட்வைஸ் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு வந்து ஃபர்தராக டவுன் தான் வரும் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. பிகாஸ் இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. பிகாஸ் அந்த 13,300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிட்டு அகெயின் நமக்கு ஃபர்தராக வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த குளோபல் மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபால் கிடைக்குது அப்படின்னா 13,180 வரைக்கும் வரலாம் ஃபர்தராக. ஸோ ஒன்ஸ் அதையும் பிரேக் ஆகிட்டு இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஜோன் மார்க் பண்ணுறேன் பாருங்களேன். இதெல்லாம் நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க, வீடு என்ன வீடியோ இது ஜோன்லாம் மார்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் சொல்லி கொடுக்குறேன், ஒன்று சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த 13,180 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒன்ஸ் நமக்கு 13,280 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 13,100 வரைக்கும் வரலாம். ஒன்ஸ் அதையும் ஃபால் ஆகுது ஃபர்தராக ஒரு பிக் ஃபால் வருது அப்படின்னா அரௌண்ட் 13,000 நியர் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன் வந்து இருக்குது. அண்ட் தென் இங்கேருந்து ரெக்கவரி ஆகலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, ஃபின் நிஃப்டி பார்த்தாச்சு, மிட் கேப்பு, ஸோ இந்த மூணு இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து பொதுவாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது நாளைக்கு லாபகரமாக இருக்கிறதுக்கு. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இப்போ தான் புதுசாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி டெய்லியும் அனாலிசிஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் விடி.